ಗೋಪಿಕಾ ಜನ ಪ್ರಮದ ಸಂಕುಲಾಹ ಕೃಷ್ಣ ಪಂಕಜೇ ಕ್ಷಣ ಅಮೃತಧಾರಯಾ ಕೃಷ್ಣ ಸಂಪ್ಲುತಾಯಿವ ಸ್ತಿಮಿತತಾಂ ಕೃಷ್ಣ ದದುಸ್ತ್ವತ್ಪುರೋಗತಾಃ. கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணியமெனும் நல்விருந்தின்னாதனாம் நாமரசத்தே நினிமை கூட்டுகின்றாயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி ಗುಕರತಲನಿ ವಿಷ್ಟಮು ತ್ವಾಂ ಗರಿಷ್ಠಮು ಗಿರೀಂದ್ರ ಕಾಹ ಸಿಕಿ ಕುಲ ನವಕೇ ಕಾಹ ಕಾಘುಭಿಸ್ತೋತ್ರಕಾರಿ ಸ್ಫುಟಕುಟ ಜಗದಂ ಸ್ತೋಮ ಪುಷ್ಪಾಂಜಲಿ ಪ್ರವಿತ ದಧನು ಬೇಜೇ ದೇವ ಗೋವರ್ಧನೋಸೋ. கோவர்தனகிரியினுடைய அழகையெல்லாம் ஹரிதாசர்கள் எப்படி இருப்பாளோ அதே பாவத்தில் இந்த கோவர்தனகிரியானது இருந்துருக்குன்னு ஆச்சரியமாக நாராயண பட்டத்திலே அனுபவிச்சுருக்காருன்னு இந்த தசகத்தினுடைய இந்த ஸ்லோகத்தில் நம்ம குதூகலமாக அனுபவிச்சுருக்கோம். அப்போ பட்டத்திரி சொல்ல வந்தது என்னன்னா, பாகவதத்திலேருந்து எடுத்து சொல்லியிருக்கார், பாகவதமும் ஹரிதாசர்கள் மாறி இருக்க அந்த கோவர்தனகிரியும் பிருந்தாவனமும் அந்த சூழ்நிலையம்னு சொல்றார். அப்ப என்ன ஒத்துமைனா, குகர தலனி விஷ்டமும் துவாம் கரிஷ்டமும் கிரீந்திர காகம். ஹரிதாசர்கள்னு யாருக்கு பேரு? ஹரியே தியானம் பண்ணக்கூடிய பாகவதோத்தமர்கள் சதா நாராயண ஜபத்தை யார் உச்சரிச்சின்றிருக்காளோ அவர்களுக்கு வேற எந்த விதமான சிந்தனை இல்லையோ அவர்களுக்கு தான் ஹரிதாசர்கள்னு பேரு. அப்ப இந்த கோவர்தனகிரியை எப்படி ஒப்பிட முடியும்? பாகவதமும் பட்டத்திரையும் போட்டி போட்டுன்னு வர்ணிக்கிறாளேன்னா ஏன் இல்லைன்னா, மகான்கள் ஹரிதாசர்களுக்கு குளிர்ச்சியான ஒரு தேகம் இருக்குமா, எப்பவுமே அவ தியானம் பண்ணி பண்ணி குளிர்ச்சி. கோவர்தன மலையும் அப்படித்தானே, குளிர்ச்சியான தேகம். ஏன்னா மலைக்கே உண்டான அந்த மழை பெய்யும் போது இருக்கக்கூடிய குளிர்ச்சி. ஹரிதாசர்கள் எப்படி இருப்பா? அசைய மாட்டா. அப்படியே தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டாள்னா காத்தோ மழையோ வெயிலோ நிஷ்டையில அந்த தியான சமாதி நிலையில எந்த விதமான சுற்றுப்புற சூழ்நிலைக்கும் அடங்காம அசையாம இருப்பா. கோவர்தனமும் அப்படித்தானே, அதுவும் அசையாத ஒரு அசஞ்சலமான மலையாத்தானே இருக்கு. அப்போ கண்ணன் எங்க இருக்கார்? கோவர்தனமாகிய அந்த மலையினுடைய குகைக்குள்ள போன ஸ்லோகத்தை முடிக்கச்சே சொன்னாரே, அந்த குகையில போய் மழை பெய்யறதுன்னு உள்ளுக்குள்ள மாரிமலை முழஞ்சில் மன்னி குடந்திறங்கும் யாதவ சிம்மமாக உட்கார்ந்திருக்கார். அப்போ கண்ணன் அந்த குகையில மாத்திரம் தானா உட்கார்ந்திருக்கார், ஹரிதாசர்களுடைய ஹிருதய குகையில கூட உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன், என்னையும் முன்னிலிட்டேன். அவருடைய ஹிருதய குகைக்குள்ள உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்துன்னு ஆண்டாள் ஞாச்சியார் சொல்ற மாதிரி அவர்களுடைய ஹிருதய குகைக்குள்ள இருக்காளாம். கோவர்தன கிரியிலேந்து மழை பெஞ்சு பலவிதமான அருவிகள் எல்லாம் கொற்றது. ஹரிதாசர்கள்ன்ற கோவர்தன கிரி ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கின்னு கண்ணனையும் குருவாயூரப்பனையும் நாராயணனையும் தியானம் பண்ணா அந்த தியானத்திலையும் பிரேம பக்தியிலையும் அருவி மாறி அவர்களுடைய கண்கள்லேருந்து அப்படியே நீர் கொற்றதாம். கோவர்தனம் பலவிதமான பழம் காய், கண்ணனுக்கு பனம்பழம், நாவல் பழம், காட்டில் இருக்கக்கூடிய அரண்யகானாம் பிரபவ பலானாம்னு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் கோவர்தனகிரி கண்ணனுக்கு கொடுக்கறது. அது மாதிரித்தான் ஹரிதாசர்களான பாகவதோத்தமர்களும் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம்னு தங்களால் இருக்கக்கூடிய துளசி இலை பழம் பக்ஷணங்கள் வெண்ணெய் நெய் பால் இதெல்லாம் அவளும் கொடுக்கிறா. புல் செடியெல்லாம்
மழை பெஞ்சதுனால கோவர்த்தனகிரியில நிமிர்ந்து அப்படியே வரச்சுண்டு புலகாங்கிதான் அடைஞ்சிருக்கான். அப்படித்தானே அரிதாசர்களும் கண்ணனை தியானம் பண்ண பண்ண அவங்களுடைய ரோமங்கள் அப்படியே புலகாங்கிதம் அடையிறது. ஹரிதாசர்கள் பக்தர்களை தேடி போய் பாத பூஜை பண்ணி அவர்களுக்கு பழங்களை கொடுப்பா, ஆகாரங்களை கொடுப்பா. அதுபோல ஹரிதாசர்கள் போல இருக்கக்கூடிய கோவர்தன கிரியம் கண்ணனுக்கு வேண்டிய மாடுகளுக்கும் கன்றுகளுக்கும் புல்லை கொடுக்கறது, அதுகளுடைய ஆகாரத்தை கொடுக்கறது. எங்க பார்த்தாலும் மழைக்காலத்துல கோவர்தன கிரியானது தீர்த்தமயமா இருக்கு. ஹரிதாசர்களும் சுவாமி தேசிகன் சொல்வார், விகாகே தீர்த்தபகுலாம் சீதலாம் குரு சந்ததியும் மனதாலும் எண்ணத்தாலும் சிந்தையாலும் அவர்கள் குளிர்ந்த தீர்த்தமா இருக்காளாம். கோவர்தனகிரிக்கு என்ன பெருமைன்னா, இன்னைக்கு கூட பிருந்தாவனத்துக்கு போற நம்ம எல்லாருக்கும் பல பேர் சொல்றது வழக்கம், நாங்க பரிக்கிரமா பண்ணிட்டு வருவோம், அதாவது பிரதட்சிணம் பண்ணணும். அங்க இருக்கக்கூடிய பாங்கே பிகாரியான கண்ணனை விட கோவர்தனகிரி ஒசந்தது. அதுபோல பல மலைகள் பல குன்றுகள் இருக்கு, கோவர்தனத்தோட சேர்ந்து பிரதட்சிணம் பண்றது எந்த ஊர்லயுமே. கோவர்தனம் என்ன, எங்கெங்க மலை இருக்கோ அந்த மலையை சுத்த முடியுமோ அந்த கிரி பிரதட்சிணம் பண்ணோம்னா அதை விட விசேஷம் வேற எதுவுமே கிடையாது. அப்ப அந்த பரிக்கிரமாவான மல பிரதட்சிணம் கோவர்தனம் பலத்தை கொடுக்கறது, அது ஹரிதாசர்கள் போன்றதுன்னா பாகவதோத்தமால் உச்சவர்த்தி எடுத்துட்டு வரும்போது அத நாம சங்கீர்த்தனத்துல பஜனையில அவர்களை பிரதட்சிணம் பண்ணி அவர்கள் இருக்கக்கூடிய இடத்த நம்ம வணங்குவதால பலவிதமான பிரயோஜனங்கள்லாம் ஏற்படுறது. அப்ப ஹரிதாசர்கள் எங்க இருக்காளோ அதே போல மழைக்காலத்துல இந்த கோவர்தனகிரியும் கண்ணனுடைய ஸ்பர்சத்தினால குகையில அடங்கி இருக்கிறதுனால குகர தல நிவிஷ்டம் நாராயணியோ பாகவதோ ஹந்தாஜமத்ரீரபலா ஹரிதாசவரியோ எல்லாம் இருக்கு. பட்டத்ரி கேள்வி எழுப்பினார், ஹரிதாசர்கள் இருக்கக்கூடிய இடத்துல பஜனை இருக்கணுமே, நாம சங்கீர்த்தனம் இருக்கணுமே, இங்க நாம சங்கீர்த்தனத்தை யார் பண்றா அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பிண்டு அதுக்கு பதில சொல்ல போறார். பதில சொல்லட்டும், அதற்குள்ள நாம் இப்போது பஜனை தியானம் தர்சனம் அப்படின்னு பலவிதமான ஒரு வார்த்தைகளை கோவர்தனகிரியோட ஒப்பிட்டு நம்ம சொல்லும் போது நாம அடைய வேண்டிய திருக்கோயிலுடைய திவ்ய தரிசனம் நம்முடைய நனவுக்கு வந்திருத்து. தமிழ்நாட்டில் திருக்கழுக்குன்றத்திலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கக்கூடிய பாம்பாக்கம் கிராமத்திலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாளை இதோ உற்சவமூர்த்தியாக நாம் தரிசிக்க துவங்கிவிட்டோம். ஆச்சரியமான பளபளப்பான பழமை மாறாத ஒரு திருமேனியாக அவர் நமக்கு காட்சியை அளிக்கின்றார். நின்ற திருக்கோலம், உயர்ந்த கிரீடம், அமைதி தவழக்கூடிய அழகான திருமுகத்தினுடைய தரிசனம் நமக்கு மனதிலே அமைதியை ஏற்படுத்துகின்றது. பக்தர்களே, இத்திருக்கோயிலே அனைத்து அர்ச்சாவதார மூர்த்திகளும் அநேகமாக கண்களை திறந்து கொண்டு காட்சியளிப்பது என்பது ஒரு ஆச்சரியமான தரிசனமாக நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போன்று ஆதிகேசவனும் கஷ்டங்களை போக்கக்கூடிய கேசவ கிளேசநாசனாக கண்களை திறந்து கொண்டு நமக்கு தரிசனத்தை அளிக்கின்றார். சதுர்புஜம், சங்கு சக்கரம், தோள்களால் மாலையை அலங்கரிக்க மூன்றாவது திருக்கரமானது அபயஹஸ்தமாக அருள் புரிய, நான்காவது ஹஸ்தம் கதாகஸ்தமாக கதையை கையிலே தாங்காமல் தாங்கக்கூடிய பாவத்திலே கதாகஸ்தமாக நமக்கு காட்சியளிக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாள் அழகான யஜ்ஞோபவீதத்தை சார்த்தி கொண்டு தாமரை பீடத்தின் மேலே உயர அமைந்திருக்கக்கூடிய பீடத்திலே தன்னுடைய திருவடியை தாங்கிக் கொண்டு அழகாக நமக்கு திவ்ய தரிசனத்தை அளிக்க, அவருக்கு ஒரு புறத்திலே ஸ்ரீதேவி நாச்சியாரானவள் நின்ற திருக்கோலத்திலே கண்களை திறந்து கொண்டு சர்வ ஐஸ்வர்யங்களையும் வாரி வழங்க, உயர்ந்த கிரீடம், கையிலே தாமரை பூ, கண்ணனால் அறிவிக்கப்பட்ட திருமாங்கல்யம், அழகான பல கல்பதித்த மாலைகள் என்று திருவாபரணங்களுடன் அவளை தரிசித்தனாம். ஆதிகேசவனுக்கு மற்றொரு புறத்திலே பூமாதேவியானவள் நின்ற திருக்கோலத்திலே ஸ்ரீதேவியை போன்றே திருமாங்கல்யம், கிரீடம், கையிலே தாமரை, திறந்த நேத்திரம், உயர்ந்த திலகம், கருணையான திருமுகம் என்று காட்சியை அளிக்க, இதே பாவத்திலே ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஆதிகேசவ பெருமாளின் மாம்பாக்கத்திலே அவருடைய திவ்ய ஹாரத்தியோடு அதை தரிசித்த நாம் குருவாயூருக்கு அங்கு என்ன பஜனைகள் நடைபெறுகின்றன என்பதை பட்டத்ரி எவ்வாறு வர்ணிக்கின்றார் என்பதை கேட்க துவங்கிவிட்டோம். அவரும்
குருவாயிரப்பா சிக்கி குலனவ கேகம் காகுபி ஸ்தோத்ர காரி கேகே. ஹரிதாசர்களுடைய எல்லா பாவமும் கோவர்தனகிரிக்கு ஒத்து அவரும் பாகவதோத்தமர்னு சேர்த்தாச்சு. அப்ப பட்டத்திரி எழுப்பின கேள்வி என்ன, எல்லாம் இங்க இருக்கு ஆனா பஜனை இருக்கணுமே, பாகவத கோஷ்டி பஜனை பண்ணாதானே அதுக்கு ஒரு பெருமையே. இங்க பிருந்தாவனத்துல ஹரிதாசர்களான கோவர்தன மலைக்கு என்ன பஜனைன்னா, அங்க இருக்கக்கூடிய குயில் மயில் தானா, குயில் அழகா பாடுறது, பாடக்கூடிய சந்தர்ப்பத்துல மயிலானது என்ன பண்றதுன்னா, மயிலோட பாவமே பட்டத்திரி சொன்னார் சிக்கி குல நவ கேக்காம் கே கா அப்படின்றது தான் மயிலோட ஒரு பெரிய வார்த்தையே எப்படி இருக்கும்னா கே கா கூன்னு கத்துமா. அதனால தான் மயிலுக்கு கேகயம்னு பேரு. ராமாயணத்துல கைகேயின்னு ஒரு பாத்திரம், அவ பிறந்தது கேகய தேசம், காரணம் அங்க மயில்கள் நிறைஞ்சிருக்குமா, அங்க மயில் தான் அவர்களுக்கு ஒரு சின்னம், அங்க பிறந்ததுனால அவளுக்கு கைகேயின்னு பேரு. அதனால தான் கூணி ராமபட்டாபிஷேகத்தை தடுக்கணும்ன்ற போது ராமாயணத்துல கைகேயி சொல்லுவா, மயில்களுடைய சுபாவமே என்னன்னா, பத்து மயில்கள் இருந்தா கூட தோகையை விரிச்சு ஆடுறதுன்றது ஒரு குடும்பத்துல மூத்த மயில் தான் இருக்குமா, மூத்த மயில் தோகையை விரிச்சு ஆடணும், மத்த மயில் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். மூத்த மயிலுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா மத்த மயில்கள்லாம் தோகையை விரிச்சு ஆடாது. அதனாலதான் கைகேயி கூணிகிட்ட சொல்வா, அப்படிப்பட்ட மயில் கூட்டத்தை கொண்ட கேகை தேசத்துல பிறந்தவன் நானு, நான் போய் மூத்தவனை காட்டுக்கு அனுப்பிட்டு இளையவனுக்கு பட்டம் கட்டலாமான்னு கேட்க போறேன், அப்புறம் மனசு மாற போறது. அப்ப கேக்கான்னா என்ன அர்த்தம்னா, மயில்களுடைய சத்தம் அப்படித்தான் இருக்குமா. இங்க பிருந்தாவனத்துல நாராயணியத்துல என்னன்னா, கண்ணன் இருக்கக்கூடிய இடத்துல கண்ணனுடைய அந்த திருநாமத்தினுடைய முதல் எழுத்து காதானே, அதனால கரிஷ்யதீதி கிருஷ்ணகா இல்லையா, அதனால கிருஷ்ணனுடைய நாமத்தை குருவாயிரப்பா சிக்கி குல நவ கேக்க காகுபி ஸ்தோத்ர காரி கே, எல்லாம் மயில்கள் எல்லாம் குயிலும் மயிலும் கே கா கு அப்படின்னு கத்துண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு வைபவமானது விஷ்ணோர் கானஞ்ச நிருத்தியஞ்ச நடனஞ்சன்னு குயிலுடைய பாட்டும் மயிலுடைய தோகையை விரிச்சு ஆடக்கூடிய அழகான ஒரு வைபவமும் கானமும் நாட்டியமும் சேர்ந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய வைபவங்கள் எல்லாம் ஹரிதாசர்களாக இருக்கக்கூடிய பாகவதோத்தமர்கள் குதிச்சு குதிச்சு கிருஷ்ணா நாராயணா குருவாயிரப்பான்னு உன்னுடைய திருநாமத்தை நாம சங்கீர்த்தனமாக சொன்னால்னா எப்படி இருக்குமோ அவ்வளவு இருக்கு. கடைசியா பட்டத்திரி ஸ்லோகத்தை முடிக்கிறார், எல்லாம் வந்தாச்சு, எங்க கண்ணன் அங்க உள்ளுக்குள்ள குகையில இருக்கானே, அவனுக்கு ஒரு புஷ்பாஞ்சலி பண்ண வேண்டாமா, நாலு புஷ்பத்தை எடுத்து அவனுக்கு அர்ச்சனை பண்ண வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புறார். அப்ப அந்த அர்ச்சனையும் நடக்கிறதா, யார் அர்ச்சனையை பண்ணா அப்படின்ற ஒரு பரிணாமத்தோட இந்த ஒன்பதாவது ஸ்லோகத்தை பட்டத்திரி தொடர இருக்கார், எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் இப்போது மாம்பாக்கத்திலே நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாளை ஸ்ரீதேவி பூதேவி சமேத மூலமூர்த்தியாக தரிசித்து பலன் பெறலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயணா ஸ்ரீமன்னார்.